இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃபேக் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது. ஃபேக் ஃபாலோவர்ஸ் அப்படின்னா வந்து பாட் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த அக்கௌண்ட்டை வந்து வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃபாலோவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த வித யூஸுமே கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக்ஸ் வந்து எதுவும் வராது, கமெண்ட்ஸ் எதுவும் வராது, ஸ்டோரி வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வராது. பட் அந்த ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேம் மட்டும் வந்து அதிகமாக இருக்கும். அந்த நேம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். பட் அவங்க யார் அப்படிங்கிறது வந்து பார்த்தா தெரியாது. இந்த மாதிரி இருக்கிறப்ப இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, டேஞ்சரஸ்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம் தரணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாங்கள் டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணிடுவாங்க. அப்படி டெலிட் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஃபேக் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா அப்போ வந்து உங்கள் ஃபாலோவர்ஸ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் தான் நம்ம வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முடித்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபேக் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தா அந்த ஃபேக் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது. பட் ஃபேக் ஃபாலோவர்ஸும் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தா ஒன்று அப்படின்னு சொல்லிட முடியாது. ஃபேக் ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அது ஒரு ஃபேக் அக்கௌண்ட் தான். பட் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பாட் அக்கௌண்ட்டாக இருக்கும். ஃபேக் அக்கௌண்ட் அப்படின்னா நார்மலாக வந்து ஒரு பர்சன் வந்து வேற ஒருத்தர் பேரை போட்டு கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் பாட் அக்கௌண்ட் அப்படின்னா ஏதோ ஒரு என்ன சொல்கிறதுன்னா தெரியாத பேரை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஃபேக் அக்கௌண்ட்டுக்கும் பாட் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த அக்கௌண்ட்டில் வந்து நேம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஒழுங்காக இருக்காது. அவங்க போடுற விஷயம் அவங்க போஸ்ட் பண்ணுறது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக இருக்காது. இப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு ஒரு ஃபேக் ஃபாலோவர் ரெக்வஸ்ட் வந்துருக்கு இல்லை ஃபேக் ஃபாலோவிங் யாராவது இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு வழி வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். அதே மாதிரி கடைசி வழி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபேக் ஃபாலோவர்ஸ் ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து இந்த சந்தேகப்படுறீங்க அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதுனா வீடியோ முடிச்சா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஃபேக் ஃபாலோவர்ஸ் அப்படின்னா ஆக்சுவலி அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் போய் விசிட் பண்ண பார்க்கும்போது என்ன சொல்கிறது, அந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவிங் நிறையா இருக்கும். ஃபாலோவிங் நிறையா இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்டை ஒரு நாள் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க அஸ் அ பாட். அவங்க ஒரு நாள் மட்டும் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. அது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அக்கௌண்ட்லாம் நீங்கள் ஃபாலோவிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இல்லை 2000 பேர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ண வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் பெருசாக இருக்க மாட்டாங்க, போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்க மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயம், அவங்களுக்கு ஃபாலோவிங் அதிகமாக இருக்கும், ஃபாலோவர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி போஸ்ட் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ரெண்டாவது விஷயம் வந்து அவங்க போகிற கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அக்யூரேட்டாக இருக்காது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம் கமெண்ட்டாக இருக்கும். ஸ்பேம் கமெண்ட் அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா அந்த கமெண்ட் வந்து அவங்க போட்ட உடனே அந்த கமெண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பட் அந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம் கமெண்ட். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் வந்து அந்த இடத்துல இருக்காது. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேம் கமெண்ட் அப்படிங்கிறது அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்லாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அக்கௌண்ட்டில் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் வேறு யாரோட பிக்சரை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருப்பாங்க. அடுத்து இல்லை அப்படின்னா வேறு யாராவது பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து என்ன சொல்கிறது டிபியை வைக்காமல் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நோ யூசர் ப்ரொஃபைல் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் டிபியாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி டிபி யாரும் வைக்க மாட்டாங்க. அதே மாதிரி வேறு ஒருத்தர் டிபி தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வந்து இத்தனை விஷயத்தையும் வந்து அந்த அக்கௌண்ட்டில் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபேக் அக்கௌண்ட் சி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் ஃபாலோவர் ஃபேக் அக்கௌண்ட் வாட் அக்கௌண்ட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்ல போய் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டோட ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நீங்கள் உங்கள் ஹியூமன் அதனால் ஆண்ட்ராய்ட் ரோபோட் ஹியூமன் வெரிஃபிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டாக இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணிடும். ஐ மீன் ஃபேக் ஃபாலோவர் அக்கௌண்ட்டாக இல்லையான்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி கொடுத்துரும். ஸோ அந்த லிங்கை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. அந்த ஐடியை எடுத்து அந்த இதில் போட்டிங்க, நீங்கள் அதுக்கப்புறம் வந்து வெரிஃபை கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது கிடச்சிரும். அதாவது அது வந்து ஃபேக் ஃபாலோவர் அக்கௌண்ட்டாக இல்லைன்னா நார்மல் அக்கௌண்ட்டாக அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருவாங்க. வந்து அந்த ஃபேக் ஃபாலோவர் கண்டுபிடிக்கணும் அந்த ஐடியா போகிற இடத்துல உங்களுக்கு வந்து 1000 ஃபாலோவர்ஸ் இருக்கணும். ஏன் அப்படின்னா 1000 ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் நிறையா ஃபாலோவர்ஸ் இருக்கும்போது அதில் வந்து உங்களால் ஃபேக் ஃபாலோவர் ஸ்பேம் ஃபாலோவர்லாம் கண்டுபிடிக்க முடியும். அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு ஃபேக் ஃபாலோவர் அக்கௌண்ட்டை இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் தான் வாங்கிட்டு இருக்காங்க. பட் ஃபாலோவர்ஸ் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நல்லதில்லை. இட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா டிப். அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சு வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டன் ஒன்றே கிளிக் பண்ணிட்டு அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.